ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, என் வீட்டுக்காரர் யாரோ ஒரு லேடியை வண்டியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அதை பார்த்துட்டு எனக்கு உளவுத்துறையிலேருந்து நியூஸ் வந்த மாதிரி அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்க போகிறோம். அதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நான் சாமி பிராங்க் ஒன்று பண்ணியிருந்தேன், அதை எல்லோரும் பார்த்தீங்களா? பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்கா, சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள், எங்கள் சேனலோட பேஜ்லேயும் போய் பாருங்கள். செக் பண்ணிவிட்டு தலைவருக்கு அடித்தா கூட வாங்கிப்பார், திட்டுனாலும் வாங்கிப்பார், ஆனால் சந்தேகப்பட்டால் பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னை விட இதான் அவன் கூட அதிகமா இருக்கு. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது என்னன்னு கேளு. நேற்று வண்டியில யார் கூட்ட போன? பொம்மை நல்லா இருக்கா, அழகா வரைஞ்சிருக்கேனா? தங்கச்சி வந்து சரி, அது இருக்கட்டும், விஷயத்துக்கு வா. நேற்று யார் கூட்ட போன? எனக்கும் தெரியும், நான் உண்மையை சொல்லு. யாருன்னு சொல்லு, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சொல்லு, யாரு ஃப்ரெண்டா? வண்டியில போயிட்டு இருக்காரு, அப்பே வந்திருப்பேன், வர முடியல. போய் சொல்லாம சொல்றேன், உண்மையை மட்டும் சொல்ல, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். யாரு, யாரை கூப்பிட்டு போனேன்? அதாவது நான் என்ன அவன்கிட்ட சொல்றது, நான் யாரையும் கூப்பிட்டு போன, அப்பயே கூப்பிட்டு போயிருந்தாலும் என்ன தப்புன்னு கேக்குறேன். யாராவது லிப்ட் கேட்டா கொடுக்க, லிப்ட் கொடுக்கதானே செய்வாங்க. நான் கூட்டிட்டு போகல சொல்றேன், போஸ் அப்படி யாராவது கூட்டு போயிருந்தா அது ஒரு பஞ்சாயத்தா வச்சு, விசாரணை கமிஷனா வச்சு, எதுக்கு இந்த மாதிரி? எனக்கு ஒன்னும் புரியல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். ஓ, அப்படி சுத்தி வர நீ? வேற மாதிரி ஆயிப்பிருந்தது. அப்புறம் என்னையா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி
தங்கம்
புரியதா நீ ஒன்னு நான் கிடைச்ச பெரிய கிஃப்ட் உனக்கு சும்மா அந்த கிஃப்ட் மிரட்டற கிரெட்ல அவள வச்சு கூட இத பாரு இங்க பாரு ஒரே அரதா அப்படியே நான் சர்தா ஜர்தன் பாத்துக்கிறதா ஓவர் பிளாக் பண்ணிட்டு இருக்கற அப்ப நீ குட்டு கொளங்கற இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இது மாதிரி ஒரு திருப்பி கூப்பிட்டு சொல்லு காமெடியா பண்றது இது சீரியஸ் ஆயிடுறா உன என்ன எப்படி நம்பறேன்னே தெரியல எனக்கு நீ யார் சொன்னாங்கன்ற சொன்ன ஆளை மட்டும் சொல்லு நான் என்னன்னு கேட்டேன் ஆ வேணாம் வேணாம் ஏன் அது மேல சொல்ல கூடாது தப்பு ஏனா அவங்க ஏமா நம்பிக்கை வச்சிட்டான்ட்ட சொல்றாங்க அதெல்லாம் அப்படி தான் சொல்ல கூடாது தப்பு யோ நடக்காத ஒண்ணு நடந்தா நான் எப்படி ஒத்துக்க முடியும் என்ன விளையாட சமா இத ஒத்துக்க சொல்றியா அப்ப ஆமா நீ கூட்டிட்டு போறேன் என்ன ஆமா கூட்டிட்டு போற இப்ப என்னது கேக்குறே கூட்டிட்டு போற கூட்டிட்டு போற கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு போற படத்துக்கு கூட்டிட்டு போற முக்கும் முருகன் அல்லாஹ் சுத்தணும் என்னங்கற சும்மா போட்டு வாங்கலாம்னு கேட்டேன் அப்ப உன்னையே கூட்டிட்டு போயிருக்க யார் அது யோ யோ ஏய் யாரு நீ நான் யாரையும் கூட்டிட்டு போல நான் உன்னையே இவர் கையில நான் யாரையும் கூட்டு போல உன்னை இப்ப காண்டாக்குறதுக்கு நான் அப்படி சொன்னேன் நான் யாரையும் கூட்டு போல கையில ஓரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி அப்படிதான் கூட்டு போல கூட்டு போற ஒரு நாளைக்கு மாலை கழுத்து வந்து நிக்கிறமா நின்று பாரு நீ கண்டிப்பா நிப்ப அப்பாவா ஒரு ஆளா இருக்க வீட்டுல ஜாலியா இருந்துட்டு இருக்குல்ல ரெண்டு ஆளா இருந்து பாருங்க அப்பதைக்கு தெரியும் உன்னை அடிக்கிறதுல எப்படி ஓரான்னு மட்டும் பாரு என்ன ஒரே மாதிரி பாத்துட்டு இருக்க மணி அடிச்சு போய் டீய போட்டு போ இப்பவே இதே மாதிரி எல்லாரையும் பாத்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி இருக்க மாட்டேன் அப்புறம் என்ன சரி என்ன ஃப்ரெண்ட் வீடியோ பாத்தீங்களா வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தலைவர் இதுக்கு மேல கேள்வி கேட்க வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கேள்வி கேட்டால் இதுக்கு மேலே நான் தான் அடி வாங்கிடுவேன் அடிச்சிருவார் அப்புறம் ரொம்ப கோவம் வந்துடும் நல்ல மனுஷன் வரையா சரி ரொம்ப டார்ச்சர் பண்ண வேணாம் போதும்னு அதோட பிராங்கை முடிச்சாச்சு மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்